ரியல் லைஃப்லையும் அவர் அதுதான் பெஸ்ட் ஹீரோ. யாரா இருக்கும் ரோபோண்ணன்? யாரா இருக்கும் கேட்கணுமா? நீயே சொல்லிட்ட. இளைய தளபதி விஜய் சார் அவர்களை அதை கொடுக்கறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ நமக்கு வேணும்ன்றதுனால அதை கொடுப்பதற்காக உலக நாயகன் கமல் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போகிறதும் இல்லை. இன்னும் நிறையா வேலை இருக்கு. இதை கொடுப்பதில் எனக்கு சந்தோஷம். ஒரு பெரிய மேடை, பல நல்ல கலைஞர்கள் பெருமைப்படும் இந்த மேடையில் என் தம்பியும் பெருமை கொள்வதில் எனக்கு பெருமை. நன்றி சார். அது வாங்கறதுக்கு ஒரே ஒரு ஏவி மட்டும் பார்த்துருவோம் சார். சிறந்த நடிகர் 2017. சாதுவான மருத்துவர், மிரட்டலான மஜீஷியன், தில்லான கிராமத்து மைந்தன் என மூன்று மாறுபட்ட வேடங்களில் நடிப்பால் நம்மை மெர்சலாக்கினார் இளைய தளபதி விஜய். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காலம். வாடிவாசல் தாண்டும் காளையா, ஏழைகளுக்கு உதவும் தளபதி, நிறைய பேருக்கு நல்ல நல்ல படங்கள், ஒரு வெற்றி படங்கள், ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக நிறைய பேருக்கு அமைஞ்சுது. இந்த வருஷமும் ஆனந்தமாக ஆரம்பிச்சிருக்கு ஆனந்த விகடன் அவார்டோட. ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் நடித்ததுக்கு, இந்த தமிழர் திருநாளில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது வந்து ஒரு தமிழனா எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இந்த மெர்சல் படத்தில் நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு படி அதிகமாக ஒரு தைரியத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேங்க்யூ. நம்ம நண்பர் ஜெகதீஷ் கொஞ்ச நாள் மடியே சொன்னார், இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அவர்கிட்ட இம்மீடியட்டாக நான் கேட்டது வந்து, நான் யாருக்குப்பா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை இல்லை, அவர் வந்து உங்களுக்கு தான் அவார்டு, விகடன் அவார்டு அப்படின்னு சொன்னார்.
அப்படியா? நமக்கா எனக்கு கொடுத்து கொடுத்து பழகி போட்டதுனால எனக்கு அவார்டுன்னதும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்ப அதிர்ச்சியும் சேர்ந்த ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த அவார்டு எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் டைரக்டர் அட்லி அவர்களுக்கும் மெர்சல் டீமுக்கும் விகடன் டீமுக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் நன்றிகள். இன்றைக்கி அவார்டு வாங்கின அத்தனை சக நண்பர்கள் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் கிரேட் இயர் ஹெட். தேங்க்யூ சார். நான் ஒன்றே ஒன்று தான், எல்லா படத்துலையும் சதீஷே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் எப்போ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். தேங்க்யூ சார்.